மூணாவது வாட்டி எழுதி இல்லை என்னால் எழுத போகுது அந்த தருணத்தில் வந்து மறுபடியும் இதே சூழல் நிலவுமோ, மறுபடியும் எனக்கு கிடைக்காதோ என்ற அந்த பிள்ளை நினைக்கக்கூடிய அந்த சூழல் வருது இல்லையா, அதுதான் பாஜகவை சேர்ந்தவர்களோ அல்லது நீட்டை ஆதரிப்பவர்களோ ஏன் இந்த குழந்தைங்க வந்து இப்படி நீட்டு தான் வந்து இறுதி முடிவுன்னு நினைக்கிறாங்க? ஏன் அவங்க பிஎஸ்சி படிக்கலாம், வேற எவ்வளவு மெடிக்கல் கோர்சஸ் இருக்கு? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து நாளையில இருந்து நீ வயல் பக்கம் வந்துரு, அங்க வந்து ஏதாச்சும் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் கட்சி ஆனாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபரானாலும் சரி, அது வந்து எவ்வளவு கொச்சையான ஒரு ஏன் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுலாம் கூட அவங்க வந்து உயிரிழக்கலையா, அப்பெல்லாம் திருக்குறள்கள் நடக்கலையா, அப்ப நீங்க என்ன தேர்வு வந்து ரத்த பண்ண சொன்னீங்க? நீட்டுக்கு முன்னொரு காலத்துல படிச்சு வந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஆயிட்டு, அவர்கள் இன்னும் டாக்டர் ஆகி வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கின்ற பிள்ளைகளை யாரும் கொள்ளலையா, இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் யாரும் கொண்டு விட்டாங்களா? நீட் எதற்கு என்ற கேள்வியை வந்து எத்தனையோ காலமாக எழுப்பி கொண்டிருந்தோம். அனிதாவனுடைய மரணத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா என்ன விளைவுகள் வரும் என்று? கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கின்ற ஒரு பிள்ளை வந்து அதை தாண்டி மறுபடியும் சிபிஎஸ்இ சிலபஸில் இருக்கின்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நீட் தேர்வுக்காக அது படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் மூலமாகவும் நீட் தேர்வின் மூலமாகவும் தான் தரமான உயர்தர மருத்துவர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க நீட் தேர்வை ஆதரிக்கக்கூடியவர்கள். இல்ல, இது பெரிய போங்குங்க. ஆளுங்கட்சியான அதிமுகவால ஏன் நீட் வேண்டாம் அப்படின்னு ஒரு தர்ணா போராட்டம் பண்ண முடியல? அவங்க நாளைக்கே களத்துல வந்து நின்னாங்கன்னா நீட் தடை பண்ணவே முடியாதா? அதிமுக அரசால அதை வந்து சாதிக்கவே முடியல. நாங்க வந்தா 8 மாசத்துல நீட் ரத்து பண்ணுவோங்கிறாங்க. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, பிராக்டிக்கலாக நிச்சயமாக நடக்காது என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. இல்ல, இது வந்து சூர்யா வந்து கொஞ்சம் எல்லையை மீறி வரம மீறி பேசியதாக நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இப்ப நம்ம வந்து எவ்வளவோ ஹீரோஸ பாத்திருக்கோம் சினிமால, கடைசியில தங்கி நிக்கிறது மனதில் தங்கின ஒரே ஒரு ஹீரோ தான் இருக்கிறாரு, சூர்யா தான். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கிறது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான தமிழகத்தின் 3 மாவட்டங்கள் நாமக்கல், மதுரை போன்ற மாவட்டம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லேருந்து 12ஆம் வகுப்பு முடித்து நீட் தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருந்த இளம் பிஞ்சுகள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற பார்வையில அனிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு தற்போது ஒரே நாள்ல, அடுத்த நாள் நீட் தேர்வு அப்படின்னா ஒரே நாள்ல 3 பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்க. இந்த தற்கொலை நிகழ்வை ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி சார் முதல்ல பாக்குறீங்க? இல்ல, இது மிக துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சூசைடு ஒரு தீர்வு இல்லைன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர்கள் இருந்தாலும் இந்த பசங்களுக்கும் அது தெரிஞ்சது தான். நம்மளை விட எல்லாம் எவ்வளவோ தேர்ச்சி பெற்றது தான் இந்த பசங்க. ஏனென்றால் அவங்க வந்து இன்டர்நெட்லேருந்து அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாமே அலசி ஆராய்ந்து பார்த்து என்னென்ன சரி என்னென்ன தவறு என்று அவர்களுக்கு வந்து இளம் வயதிலேயே தெரிந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த அளவில் டெஃபினட்டாக இந்த எக்ஸாமினுடைய ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கிறது. அந்த ப்ரெஷரை வந்து அவர்னால் வந்து தருணம் செய்ய முடியவில்லை என்றது தான் ஒரு நிசனமான உண்மையாக இருக்கிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் 2 பிள்ளைகள் வந்து 3ஆம் வாட்டி எழுதுறாங்க பரீட்சை என்று சொல்கிறார்கள். 1 பிள்ளை வந்து 2ஆம் வாட்டி அந்த பரீட்சை எழுதுறது. அப்போ ஒரு, அதாவது நீங்கள் வந்து 12ஆம் கிளாஸ் வேற நீங்கள் வந்து ஒரு என்னது தோற்காமலே வந்துவிட்டு ஒரு கிளாஸ்லேயும் வந்து நீங்கள் ஓரளவுக்கு மார்க் அச்சு எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. திடீரென்று 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே இந்த ஒரு நீட் தேர்வுல வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற முடிய மாட்டேங்குது. இல்லை என்றால் மார்க் வருது, ஆனால் வந்து உங்களால மெடிசின் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதுல பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. அந்த மன உளைச்சல் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் ப்ரெஷர் போடுறது. இல்லல்ல பரவாயில்ல, நீ வந்து அடுத்த வருஷம் படிச்சுட்டு நீ எழுது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும்போது அது மறுபடியும் ப்ரெஷர் போடுறது. இந்த பிள்ளைக்கும் பிடித்தமானதா இருக்கும், என்ஜினியரிங் மெடிசின் ஆனாலும் சரி டென்டல் கோர்ஸ் ஆனாலும் சரி பிடித்தமானதா இருக்கும். அவர்கள் வந்து அதுலதான் ஒரு கெரியர் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த ஒரு தருணத்தில் வந்து இந்த பிள்ளைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, அதே நேரத்துல பெரிய ப்ரெஷர் இருக்கிறது. இந்த ப்ரெஷரை எப்படி தருணம் செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கின்ற அந்த ரிசோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பிள்ளையை வந்து நாம் ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கோ இல்லை என்றால் ஸ்கூல்லயே கூட பெரிய அளவுக்கு கவுன்சிலிங்கும் கிடையாது. அது அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சில பிள்ளைகள் வந்து
அவர்கள் அந்த ஒரு வருஷம் வந்து அடிஷ்னலா எடுத்துக்கொண்டு, அதாவது ஸ்கூலுக்கு போகாம இல்லைன்னா கல்லூரிக்கு போகாம ஒரு வருஷம் அடிஷ்னலா எடுத்துக்கொண்டு இதற்காகவே உட்கார்ந்து படிக்கிறார்கள். எப்படி ஐஏஎஸ் படிப்புக்கு இந்த மாதிரியோட ஒரு வருஷம் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி இப்ப நீட்டுக்கு கூட பசங்க வந்து ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்போ ரெண்டு விஷயங்கள் இது நடக்கிறது. அதாவது ஒரு பிள்ளை வந்து ஒரு வருஷம் சரி ஏதோ டுவெல்த்து பாஸ் ஆகணும் அந்த போக்குல வந்து நாம எழுதி விட்டோம் அதனால நமக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து அது பிள்ளை நினைக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் கிடைக்காத போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை நினைக்க, ஓ நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளவு படிச்ச பிறகு நமக்கு கிடைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, இது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்ப நான் சரியில்லை, எனக்கு வந்து அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, அதனாலதான் நான் வந்து இதை வந்து தருணம் செய்ய முடியவில்லை என்று அந்த பிள்ளை நினைக்கிறது. அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது அந்த இது அந்த தோணுதல் வந்து அந்த திங்கிங் வந்து இட் கேன் கம் ஈவன் பிஃபோர் தி நீட் எக்ஸாமினேஷன். அந்த ஒரு பிரச்சனையில தான் இந்த மூணு ரெண்டு பசங்க வந்து நிச்சயமாக அதனால்தான் நான் பண்ணியிருக்காங்க நான் பார்க்க முடியுது. அதுலயும் ரெண்டாவது வாட்டி எழுதிட்டு ஒரு மூணாவது வாட்டி எழுதும் போது, அதாவது நீங்க மறுபடியும் கோச்சிங் எல்லாம் சென்று அதன் பிறகு எழுதும் போது அந்த பிள்ளை மேல எவ்வளவு எத்தனை அதிகம் ப்ரெஷர் இருக்குன்னு பாருங்களேன். அதாவது ஒரு வருஷம் வந்து ஏனோ தானோ எழுதிட்டோம் சரி பரவாயில்ல அது விட்டாச்சு, இன்னொரு வருஷம் வந்து ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்திருக்கு இல்லை என்றால் ஒரு வேற ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அதனால எழுத முடியவில்லை இல்லை என்றால் சரியாக எழுதவில்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாத அதை அப்படி தாண்டி கடந்து போயிடலாம். ஆனால் மூணாவது வாட்டி எழுதி இல்லை என்றால் எழுத போகுது அந்த தருணத்தில் வந்து மறுபடியும் இதே சூழல் நிலவுமோ மறுபடியும் எனக்கு கிடைக்காதோ என்ற அந்த பிள்ளை நினைக்கக்கூடிய அந்த சூழல் வருது இல்லையா, அதுதான் பெரும் அழுத்தமாக நாம் பார்க்கிறோம். சார் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை சேர்ந்தவர்களோ அல்லது நீட்டை ஆதரிப்பவர்களோ ஏன் இந்த குழந்தைங்க வந்து இப்படி நீட்டு தான் வந்து இறுதி முடிவுன்னு நினைக்கிறாங்க, ஏன் அவங்க பிஎஸ்சி படிக்கலாம், வேற எவ்வளவு மெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, ஏன் நீட்டு தான் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுடைய தேர்வினையே வந்து ஒரு கட்டத்துல அவங்க அதை சூஸ் பண்ணாம மற்ற சாய்ஸஸ் இருக்குன்றாங்க. இது சரியான அணுகுமுறை நீங்க நினைக்கலங்க சார் ஆஸ் எ ஜர்னலிஸ்டா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் பேச முடியாது. இப்ப வந்து எனக்கு வந்து இதுதான் படிக்க வேண்டும் என்று நான் மனதில் கண்டு கொண்டேன், எனக்கு இதுலதான் ஆர்வம் இருக்குது என்று நானும் விரும்புகிறேன், நான் நம்புகிறேன், என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து விரும்புறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல திடீர் என்று ஆமா உனக்கு என்ன இது வரலையா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து நாளையில இருந்து நீ வயல் பக்கம் வந்துரு, அங்க வந்து ஏதாச்சும் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் கட்சி ஆனாலும் சரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் ஆனாலும் சரி அது வந்து எவ்வளவு கொச்சையான ஒரு கருத்துன்னு பாருங்களேன். இந்த பிள்ளை இதுதான் படிக்கணும்ன்ற கங்கணம் கட்டி ஒரு ரெண்டு வருஷ காலம் அது வந்து ப்ரிப்பேர் செய்கிறது, அதன் பிறகு தோற்று போகிறது. அப்ப அந்த தோல்வியில வந்து யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு, ஒரு அரசாங்கத்துக்கு பங்கு இல்லையா அந்த தோல்வியில? அப்போ நான் கேட்கறது இவ்வளவுதான், நீங்க வந்து இருக்கிற ஒரு சிஸ்டத்தை ஏன் மாய்த்து விடுகிறீர்கள்? அப்ப பல கேள்விகளும், இது மட்டும் கிடையாது பல கேள்விகள் வருது. என்ன கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க அதனாலதான் குழந்தைகள் வந்து இறந்து போச்சு அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அநீதின்னு பாருங்களேன் அந்த பேரண்ட்ஸ் மேல. அதாவது என்ன மாதிரியான அபட்டமான பொய்களை சொல்லி அந்த பேரண்ட்ஸ் மேல ஒரு வீண் சுமையை வந்து போடுறாங்கன்னு பாருங்களேன். இந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த குழந்தையை தவிர வேற ஒரு குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது, ஒரு வேளை இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட என்ன மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அதற்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கை வாழ்வார்கள் என்று அந்த சாமானிய புத்திக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட இந்த தலைவர்களுக்கு தெரியவில்லையா? அவர்கள் ஏன் பேரண்ட்ஸை வந்து இவ்வளவு சாடுகிறார்கள்? அப்போ இது எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆரம்பிக்கவில்லை. பேரண்ட்ஸ் வந்து என்னையில இருந்து ப்ரெஷர் போட்டு இருக்காங்க, மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ்ல இருந்து ப்ரெஷர் போட்டு இருப்பாங்க பல பையன்கிட்ட இல்லைன்னா பொண்ணுகிட்ட. ஏனென்றால் நீங்க வந்து படிக்கலனா இன்னைக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நீங்க விளையாட முடியாதுங்கிறது ஒரு விடவே மாட்டாங்க, ஒரு ஃபேமிலின்னு விட மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில வந்து நீங்க அதுல இருந்து ஆரம்பிக்குது, மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் இருந்து ஏ படிடா படிடா இந்த இது படிக்கலனா அப்புறம் வந்து நமக்கு வேற வழி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் தகப்பனோ ஒரு இல்லை இல்லை என்றால் அம்மாவோ சொல்றதுல என்ன தவறு? பாஜகவினர் வந்து தொடர்ந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிற வாதங்களை கூட பேசியிருப்பாங்க. ஏன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுல எல்லாம் கூட அவங்க வந்து உயிரிழக்கலையா, அப்பெல்லாம் தற்கொலைகள் நடக்கலையா, அப்ப நீங்க என்ன தேர்வு வந்து ரத்த பண்ண சொன்னீங்க, இது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் பேசுறாங்க. இந்த வாதத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இப்ப பத்தாம் கிளாஸ்லயும் பன்னெண்டாம் கிளாஸ்லயும் வந்து தோற்றதுக்காக பல சில பிள்ளைகள் வந்து உயிரை மாய்த்து கொண்டார்கள்ன்றது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு தேர்ச்சி தேவை என்று இருக்கிறது. அங்க வந்து நீங்க என்ன பண்ண வேண்டும் என்று பாத்தீங்கன்னா
அந்த தேர்ச்சியை எடுத்து விட முடியுமா முடியாதா? இல்லை என்றால் அந்த தேர்ச்சியை வந்து நீங்க என்ன இன்னமும் என்ன செய்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து உணர்த்த முடியும் என்று நீங்க பார்க்க வேண்டும். அது ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷனை நீங்க நிச்சயமாக நீங்க வந்து கடந்து செல்ல முடியாது, அதை வந்து எடுத்து விட முடியாது. நீட்டுங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நீட்டுக்கு முன் ஒரு காலம் இருந்தது இல்லையா? நீட்டுக்கு முன்னொரு காலத்துல படிச்சு வந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஆயிற்று? அவர்கள் இன்னும் இங்க இருக்கின்ற டாக்டர் ஆகி வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கின்ற பிள்ளைகளை யாரும் கொள்ளலையா? இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் யாரும் கொண்டு விட்டாங்களா? அதான் இவங்களுடைய ஆர்கியுமெண்டா? அப்ப நீட் என்று தேவையற்ற ஒரு பரீட்சை இருக்கிறது. இது பாக்கி இருக்கின்ற பரீட்சைகள் வந்து தேர்ச்சி பெற்று மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த பையன் வருகிறான். பத்தாம் கிளாஸ்ங்கிறது நிச்சயமாக மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். அது எனக்கு கூட அந்த அழுத்தம் இருந்தது. நான் இன்னைக்கு கூட அந்த அழுத்தத்தை உணர்கிறேன். பன்னெண்டாம் கிளாஸ் எனக்கு அந்த இது உணர்வு இருந்தது. நான் ப்ரீ டிகிரி படிச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்துல பாலக்காடுல. அந்த டைம்ல கூட எனக்கு அந்த அழுத்தம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அதுல அந்த அழுத்தங்கள்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த பரீட்சையை நீங்க பாஸ் ஆனாலும் இல்லை என்றாலும் மறுபடியும் ஒரு சான்ஸ் வரும். நீங்க பாஸ் ஆகி கொள்ளலாம், அதன் அடுத்தபடியாக நீங்க வந்து ஒரு காலேஜுக்கு சென்று விடலாம். இது வந்து உங்களை வந்து வேர் திரிக்கின்ற ஒரு பரீட்சை கிடையாது. அதாவது யூ ஆர் நாட் பீங் சிங்கிள் அவுட், இது நீ யூஸ்லெஸ், இந்த படிப்புக்கு வந்து நீ யூஸ்லெஸ், அதனால நீ இதுல இருந்து வர முடியாது, இதுக்குள்ளால வரவே முடியாது என்று மாற்றி ஒதுக்கி வைக்கின்ற ஒரு பரீட்சை கிடையாது. இதுதான் முதல்கட்டமாக நான் பார்க்க வேண்டும். அடுத்தது நான் அந்த பேரண்ட்ஸ் மேல போடுகின்ற அந்த அழுத்தத்தை பத்தி நான் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த அதே பேரண்ட் தான் என்ன நினைக்கிறான்னா, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தான் இந்த பையனை வந்து வற்புறுத்துறாங்கன்னே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீட் எதற்கு என்ற கேள்வியை வந்து எத்தனையோ காலமாக எழுப்பிக் கொண்டிருந்தோம். அனிதாவனுடைய மரணத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா என்ன விளைவுகள் வரும் என்று? அதுக்கு முன்னால ஒரு சிஸ்டம் இருந்தது. 2005 வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து கேன்சல் பண்றாங்க. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துல 1984 இருந்து இதுவரையான காலகட்டத்தில் இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை வந்து ஏன் காலி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வேற ஒன்றும் கிடையாது, மன அழுத்தத்தினால் வந்து பல பசங்களும் வந்து பல விபரீதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. அதனால வந்து நம்ம இது ஒரு தேர்வாக எடுக்க வேண்டாம். ஏன்னா 12 பாஸ் ஆகிறதே ஒரு பெரிய ஒரு பாடு. அந்த 12 மார்க்கினுடைய பேசிஸ்லயே நம்ம கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெரி ஸ்ட்ராங் சவுண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது. ஜெயலலிதாவுடைய அந்த நடவடிக்கையில ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறது இன் பேவர் ஆஃப் த டிசிஷன். ஏனென்றால் 12 என்ன படிக்கிறாங்க? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி படிப்பாங்க, பயாலஜி இல்லைன்னா மேக்ஸ் படிப்பாங்க. இதுதான் 12 நடக்கிறது. அப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கின்ற ஒரு பிள்ளை வந்து அதை தாண்டி மறுபடியும் சிபிஎஸ்இ சிலபஸில் இருக்கின்ற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நீட் தேர்வுக்காக அது படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதுல இருந்து தேர்ச்சி பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் வந்து மேக்ஸ், ஐ மீன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு தான் அட்மிஷன் வருகிறது. எது ஜெயலலிதாவுடைய 2005 பிறகு அதுல கேசெல்லாம் வந்தது. அதனால வந்து கலைஞர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் சரளமாக்கி விட்டார். 2006 இருந்து பல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் இல்லாத ஒரு இதாக நீங்க உங்களுடைய மார்க்கினுடைய பேசிஸ்ல வந்து உங்களை வந்து சீட்டு, உங்களுக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க, காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங் முறையில சீட் கொடுக்குறாங்க. அப்போ அதை எதை பேஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா 12 மார்க். 12 மார்க் எதை பேஸ் பண்ணி இருக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து மார்க் இருக்கிறது. அப்போ அது அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் கிடையாதா? மருத்துவர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீட் தேர்வை ஆதரிக்க கூடியவர்கள் அதை நீங்க முழுமையா மறுதளிக்கிறீங்களா சார்? இல்ல, இது பெரிய போங்குங்க. தமிழகத்துல இருக்கின்ற சிஸ்டம் தான் நேஷன் வைடா நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். இப்போ பல மாநிலங்கள், தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் யாரும் நீட் எதிர்க்கலையே அப்படின்னு ஒரு வாதம். தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் 1800 இருந்து ரிசர்வேஷன் வேண்டும் என்று சொல்லுது. தமிழ்நாடுதான் வர்ணாசிரமத்தை எதிர்த்தது. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடிங்க, அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிந்துக்க வேண்டும். 1950 சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளுடைய அந்த ரிசர்வேஷன் முறியடித்த சமயத்துல வந்து 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க, ஜவஹர்லால் நகரத்துக்கு உணர்த்துறாங்க. இதனால வந்து வேலையிலும் சரி அதே மாதிரி படிப்பிலும் வந்து எதற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு எதுக்கு வேணும் என்று உணர்த்தின பிறகுதான் ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வருகிறது. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடி, இது ஃபர்ஸ்ட் நாம் எல்லாரும் புரிந்துக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க எதற்காக இந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் என்று வாதாடுகிறாள்னு பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல சரியில்லை, மத்திய பிரதேசம் சரியில்லை, உத்தரப்பிரதேசம் சரியில்லை, ராஜஸ்தான்ல சரியில்லை. நான் கேக்குறேன்,
யார் இந்த நாடுகளை எல்லாம் இந்த மாநிலங்களை எல்லாம் யார் ஆண்டு கொண்டிருந்தா? ஒன்னோ காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக. ஆமா, அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பணியை செய்ய தவறதுனால ஒரு தமிழக மாநாங்க தற்கொலை பண்ணுமா? நீங்க உங்களுடைய கல்வி தரத்தை ஸ்கூல்லயும் அதே மாதிரி காலேஜ்லயும் உயர்த்தாதனால இங்க இருக்கின்ற பசங்கள் வந்து அவதிப்படணுமா? நீங்க வந்து அந்த யூபியில எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது? யார் அங்க ரூல் பண்ணிட்டு இருந்தா? எஸ்பி, பிஎஸ்பி, பாஜக, காங்கிரஸ் இதுதான் இவரு ரூல் பண்ணிட்டு இருந்தது. நீங்க அங்க மெடிக்கல் காலேஜ் கட்ட மாட்டீங்களாமா? ஆனா நீட்ல வந்து ஹிந்தியில ஒரு பையன் பரிசு எழுதிடுவானாமா? இங்க வந்து படிச்சுட்டு இருப்பானாமா? தமிழ்நாட்டுல 32-35 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்க. இது யார் கட்டினது? திராவிட கட்சிகள் இல்லாத தமிழக மன்ற எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இங்க இருக்கின்ற வளர்ச்சி வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் என்னவென்றால், இங்க இருக்கின்ற அந்த பிளஸ் டூனுடைய சிலபஸ் ஆனாலும் சரி, இல்லை என்றால் 10ஆம் கிளாஸ் சிலபஸ் ஆனாலும் சரி, போருமானது. ஏனென்றால் நீங்க இது இந்த என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதற்கும் நீங்க படிக்க போகின்ற அனாட்டமி, பயோ கெமிஸ்ட்ரி இதுக்கும் வந்து, அனாட்டமி, பயோ கெமிஸ்ட்ரி, பிசியாலஜிக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. நீங்க ஒரு மெடிக்கல் மாணவனாக ஃபர்ஸ்ட் இயர்ல 1.5 வருஷம் படிக்கக்கூடிய அனாட்டமி, பயோ கெமிஸ்ட்ரி, பிசியாலஜிக்கும் இங்கே நடக்கின்ற நீங்க பரிச்சு எழுதுகிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆமா ஆமா, அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க என்னத்தை சாதிச்சிட்டு போறீங்க இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நடத்திட்டு? அதாவது இங்க ஜார்க்கண்ட் இருக்கிற மாணவன் ஜார்க்கண்ட் ஸ்டேட் போர்டு வேணா படிச்சுக்கலாம், பரிச்சு எழுதிக்கலாம், பாஸ் ஆகிருக்கலாம், மார்க் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்க வந்து ஜார்க்கண்ட் இருக்கிற ஒரு மெடிக்கல் கல்லூரியில் வந்து அவன் மாணவனாக சேர வேண்டும் என்றால் அவன் வந்து சிபிஎஸ்இ இருக்கின்ற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சு விட்டு அதில் வருகின்ற தேர்தல் எக்ஸாம்ல வந்து தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் கொடுப்பீங்கன்னு சொல்றது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அயோக்கியத்தனம் என்று நான் பார்க்கிறேன். இது இதை விட பெரிய ஒரு மோசடியே கிடையாது. சார், இப்ப நீட்டை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, அதாவது நீட்ல இது போன்ற விஷயங்கள் இருக்கு, நீட் இதனாலதான் கொண்டு வராங்கிறத சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீட் தேர்வை அரசியல் நம்ம பாக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும், ஏன் பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக உட்பட நீட் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியான அதிமுகவால ஏன் நீட் வேண்டாம் அப்படின்னு ஒரு தர்ணா போராட்டம் பண்ண முடியல? அவங்க நாளைக்கே களத்துல வந்து நின்னாங்கன்னா நீட் தடை பண்ணவே முடியாதா? இல்ல, மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை அதுக்கு பல அழுத்தங்கள் இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து போர்ஸ்ஃபுல்லாக பேச முடியவில்லை. இப்ப வந்து மாநில அரசாங்கம் என்னென்ன செய்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக மத்திய அரசாங்கம் உணர்த்தி இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸுக்காக போயிருந்தார்கள், அது சுப்ரீம் கோர்ட் வந்து அது தள்ளுபடி செய்து விட்டது. அந்த ஒரு சூழ்நிலையில மறுபடியும் ஒரு மேல்முறையீடு போட்டிருக்காங்க, அது என்னாகன்னு தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து 2017 அதை இப்ப 2017 தான் நீட் முதல் முறையாக இங்க வருகிறது. அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்ன பேசினாங்க, பாஜக தலைவர்கள் என்ன பேசினாங்க, அதன் பிறகு நாங்க சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லைன்னு வந்து எந்த அளவுக்கு சாதிச்சாங்க இல்ல நான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கான். தமிழகத்துக்கு விளக்கு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியதாக பல இடங்கள்ல இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு வந்து டெல்லிக்கு போனிட்டு அப்படியே மனசு மாறிடுறாங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்கின்ற முதலமைச்சர் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற அமைச்சர்கள் ஆனாலும் சரி, எந்த அளவுக்கு முடியுமோ அவங்க வந்து அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு அரசாங்கம். திமுக வந்து ஏமாற்ற வேலைன்னு சொல்றாங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு கண்ணாமூச்சி காட்டுறாங்க. அதிமுக அரசால அதை வந்து சாதிக்கவே முடியல, நாங்க வந்தா 8 மாசத்துல நீட்ட ரத்து பண்ணுவோங்கிறாங்க. அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அண்ணாமலை பாஜக சேர்ந்தவர் சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன பொறுத்தளவுல இவ்வளவுதானுங்க, அதிமுக அரசாங்கத்தினால் எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டி அதிமுகனால பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாது என்றதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே கைவிரிச்ச பிறகு அதுல வந்து ஒரு ஜஸ்டிஸுக்கான வாய்ப்பு கிடையாது. மத்திய அரசாங்கம் வந்து இது இதுதான் சிஸ்டம் என்று கங்கணம் கட்டி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு மாநில அரசாங்கத்துக்கு பெருசாக இது எதிர்க்க முடியாது. திமுக வந்தாலும் இதே சிச்சுவேஷன் தான். இப்ப என்ன வேணா பேசலாம், அவங்க வந்து ஏதாவது இல்ல, திமுக வந்தா சொல்றாரு மு க ஸ்டாலின் வந்து 8 மாசத்துல நாங்க வந்தா பாருங்க நீட்ட ரத்து பண்ணிடுவோம், பொது தேர்வுல நீங்க எடுத்த மதிப்பின் அடிப்படையில தான் நாங்க மருத்துவ சேர்க்கையை நடத்துவோம் அப்படிங்கிறாரு, சபதம் போட்டிருக்காரு அவர். இந்தியா முழுமையாக நடக்கின்ற ஒரு பரீட்சை, அந்த பரீட்சைக்கு தமிழகத்தில் மட்டும் விளக்கு அளித்து விட்டால் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது. விளக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்றால் பிரதமரே அதுக்கு சாதகமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட அதை பத்தி தான் பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில நாம இப்ப என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்த மாட்டோம்னு சொன்னா என்ன, அங்க விட்டுருவாங்களா? மத்தியிலிருந்து விட்டுருவாங்களா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யலாம்.
அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்க என்ன வேணா செய்யலாம். இந்த இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நாங்க வந்தா 8 மாசத்துல முடித்து விட்டுவோம் எல்லாம் சொல்லி சொல்றது. ஒரு ரோட் மேப் இல்லாம நாங்க வந்து வில் கம்ப்ளீட்லி த்ரோ இட் அவேன்னு எல்லாம் சொல்றது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதை அது பிராக்டிக்கலாக நிச்சயமாக நடக்காது என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப ஒரு பொய்யான வாதத்தை ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை முன்வைக்கிறாரா திரு ஸ்டாலின், அப்படி எடுத்துக்கலாமா? என்னை பொறுத்தவரை அது பொய்யான ஒரு வாக்குறுதி தான். ஏனென்றால் நீட் இன்னைக்கு ஒரு நேஷனல் லா, அதை தாண்டி ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றால் அவர்கள்தான் மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒரு விலக்கு அறிவிக்க வேண்டும். அந்த விலக்கு கொடுத்திருக்காங்களா? இல்லை என்றால் அப்போ பாஜக வந்து திமுகவுடன் தொடர்பு கொண்டு இல்லை பரவாயில்லங்க நீங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து இதுக்கு விலக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறதா? அப்படி கொடுத்திருந்தால் ஓகே, ஸ்டாலின் சொல்றது உண்மைதான். இல்லை என்றால் அது அபட்டமான அரசியல் தான் செய்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். இல்லை இப்போ உதாரணத்துக்கு பாமகவின் நிறுவனர் மறைந்த திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க பொது வாக்கெடுப்பு நடத்தணுங்க, இதை நீட்டு வந்து கண்டிப்பாக ரத்து பண்ணணுங்கிறாரு. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஏன்னா அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போதே பலவிதமான முக்கியமான அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நான் சேர போறேன் அப்படின்னாரு. அதுல பல விஷயங்கள் இருக்கு, எழுவ விடுதலை இருந்துச்சு, நீட் ரத்து இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவர் இப்ப வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணுங்கிறாரு, இது எந்த வகையான நியாயம் நினைக்கிறீங்க, அல்லது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இது இல்ல அதெல்லாம் ஒன்றும் சாத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது. ராம்தாஸனுடைய பாமக வந்து இன்னைக்கு ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரலவெண்ட் ஃபோர்ஸாக தான் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு இல்லாத ஒரு ஒரு கட்சியாக தான் இருக்கிறது. ஏதோ வட மாநிலங்களில் இன்னும் அப்படியே பிடித்து ஒரு ஒரு அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கு கூட இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்குமா இல்லையான்னுலாம் நமக்கு சொல்ல முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்துடன் அவர் ஒன்றும் கேட்குற இடத்துல கிடையாது, இல்லை என்றால் வற்புறுத்துற இடத்துல கிடையாது. வற்புறுத்துற இடத்துல இருந்தாருன்னா ஏழ்வர் விடுதலை வந்து எப்போவோ நடந்திருக்கும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவர்கள் ஏறத்தாழ 30 வருட காலம் வந்து இப்போ வந்து சிறையில் இருந்துட்டாங்க. அந்த 30 வருட காலத்தில் வந்து ஒருத்தன் வந்து திருந்தலை என்று வைத்துக்கொண்டால் அப்புறம் அந்த மனித குலத்துக்கே அப்புறம் வந்து விடுவில்லை என்று தான் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு அரசாங்கமானால் ஒரு ஒரு சென்சிட்டிவ் அரசாங்கமாக இருந்தால், இல்லை என்றால் மனிதாபமான அடிப்படையில் நடக்கின்ற ஒரு அரசாங்கம் என்றால் அந்த ஏழுவரையும் விடுதலை செய்திருக்கும். அதை கூட செய்ய முடியாத ஒரு ராம்தாஸ் வந்து இதெல்லாம் பேசுறது வந்து கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கிறது. இறுதியா ஒரு கேள்வி, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் இந்த நீட் தற்கொலைகளுக்கு எதிராக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை நீங்களும் கண்டிப்பா உங்களுடைய பார்வைக்கு வந்து படிச்சிருப்பீங்க. அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல நீதி அரசர்களே வந்து காணொலி வாயிலாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்களை வர சொல்வது எப்படி ஒரு நியாயமான ஒரு வாதமா இருக்கும்னு ஒரு சில ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. தி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு அவர் மேல வந்து ஒரு வழக்கு பதியப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. உங்களுடைய பார்வை என்ன சார் இதுல? இல்ல இது வந்து அந்த ஜட்ஜுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எந்த இஷ்யூல வரும் என்று தெரியாதனால வந்த ஒரு வினையாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் அப்படி செய்திடக்கூடாது. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸ் மிக தெளிவா இருக்குது. இது ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணை. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையை எதிர்த்து சூர்யா ஒரு கருத்து சொல்லும் போது அது ஹைகோர்ட்ஸ் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அது சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செய்யலாம் என்று மிக தெளிவாக வரைமுறைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு கேஸில் தான் டெல்லி ஹைகோர்ட்ல கூட ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இவங்க முந்திக்கிட்டே எடுத்துறாங்களாமா, எது ஹைகோர்ட் என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்க இருக்கின்ற கலீஜியத்துக்கு தெரியணும்ல, எங்க நாங்க தான் அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்தோம்ட்டு, அது ஏன்னெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அப்படி அவர்கள் வந்து இந்த மாதிரியான வழக்கை எடுத்த தருணத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது வந்து சுப்ரீம் கோர்ட்னுடைய பரிதியில் இருக்கின்ற மேட்ரு, நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் அது கண்டெம்ட்ஷா இல்லையான்ற, நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம், நீங்க டிசைட் பண்ற வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற. அப்போ அப்படி ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தால், அப்படி ஒரு கேஸ் கண்டெம்ட் ஹியரிங் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தால் நிச்சயமாக அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர்ஸுக்கு எதிரானதான் இருக்கும். நிச்சயமாக இது ஒத்துக்கொள்ள முடியாது, சுப்ரீம் கோர்ட் இதை கண்காணிக்கும் என்று நான் அறிகிறேன். இல்ல இது வந்து சூர்யா வந்து கொஞ்சம் எல்லை மீறி வரம மீறி பேசியதாக நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லைன்னா சூர்யாவுக்கு அழுத்தம் தரணும்னு வேறு வகையில ஒரு சில பேர் முயற்சி பண்ணதை எடுத்துக்கலாமா இதை? இல்ல இப்ப நம்ம வந்து எவ்வளவோ ஹீரோஸை பார்த்திருக்கோம் சினிமால. இப்ப கடைசியில தங்கி நிக்கிறது மனதில் தங்கின ஒரே ஒரு ஹீரோ தான் இருக்கிறாரு, சூர்யா தான். அதாவது அவர் வந்து ரீல்ல மட்டும் ஹீரோ கிடையாது, சினிமாவினுடைய திரை அரங்கில மட்டும் ஹீரோ கிடையாது, அவர் நிஜ வாழ்விலையும் ஹீரோ தான் இருக்கிறாரு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்தார், அதன் பிறகு ரஜினிக்கு அந்த அழுத்தம் வந்ததுனால ரஜினியும் அதை சப்போர்ட் செய்கிறார், சூர்யா செய்து சென்ன சொன்னது சரி என்று கூறுகிறார். அதே மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் சூர்யா வந்து முன் நிற்கிறார். இத்தனைக்கும் எனக்கு பெரும் வேதனை என்னவென்றால், மாணவர்களுக்கு மிக பிடித்தமான ஸ்டார் இன்னைக்கு யாருன்னு ஒரு ஸ்கூலையும் போய் கேட்டு பாருங்க, விஜய் விஜய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால்
மாணவர்களுக்கு நிஜமான லைஃப்ல இருக்கிற ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் அவர் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு அவர்களுக்காக பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அது சூர்யாவாகத்தான் இருக்கிறது. அவர் சொன்னது ஒண்ணுமே மிகையல்ல, அவர் சொன்னது உண்மைதானே. எத்தனை ஜட்ஜஸ் வந்து சிட்டிங்ல உட்கார்றாங்க, அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து எக்ஸாம் சென்டர்ஸ்ல அனுப்புவதில் வந்து அதுல ஒரு குறைபாடு வந்து நம்மளுடைய ஜட் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளுக்கு தெரியவில்லையா? அந்த கேள்வியை எழுப்புவது எப்படி தவறாக இருக்க ஒரு ஜனநாயக நாட்டில்? ஸோ சூர்யா மீது வழக்கு போடுறது அப்படிங்கிறது அரசியல் சட்டத்திற்கு எதிரானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, உச்ச நீதிமன்றமே இதை ஏற்காதுன்னு சொல்ல வரீங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய டைரக்டிவ்ஸுக்கு எதிரான செயலாக இருக்கும் சூர்யா மேல வழக்கு போட்டான். அது நிச்சயமாக இங்க இருக்கின்ற கோர்ட்ஸ் ஆனாலும் சரி, இங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஆனாலும் சரி, அந்த ஆர்டரை தயவு செய்து படியுங்க, அதன் பிறகு நீங்க வந்து ஸ்டெப் எடுங்க. ஆர்டர் படிக்காமையே, மேல் கோர்ட்டினுடைய ஆர்டர் படிக்காமையே கீழ்கோர்ட் வந்து உத்தரவு போடுறதெல்லாம் நாம் வந்து செஷன் கோர்ட் லெவல்ல டிசிஷன் ஜட்ஜ் லெவல்ல பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் இப்போ சமீப காலத்தில் என்ன பார்க்குறோம்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு இணங்காமலேயே பல ஆர்டர்ஸ் வந்து ஹைகோர்ட்ஸ்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக ஒரு ஹெல்த்தி ஜுடிஷரிக்கு அடையாளம் அல்ல, அழகல்ல என்று நான் காண்கிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து இந்த நீட் தொடர்பான விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணிட்டு வரீங்க பல ஊடகங்கள்லையும், எங்களோடும் வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.